Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. அமெரிக்கா பார்க்க போற சமையல் சூப்பரான எம்மையான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு. அது நம்ம எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், 2 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா இதுக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் போடுவோம், 1/2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் வாங்கும்போது நம்ம உடச்சி பார்த்து வாங்குறத விட இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் ஆனாலே வந்து இது எலசுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதை பாருங்கள், வாங்கும்போது உடைக்க வேணாம், அதை பெண்ட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இப்படி உடச்சி பார்த்து வாங்கி வந்துட்டோம்னா நம்ம இது தண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி உள்ளே போயிட்டு அந்த வழவழப்பு தன்மை போகாது, அப்படியே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம், வதக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே வந்து சாம்பார், வெண்டைக்காய் சாம்பாரில் இது எப்படி வதக்கணும்னு சொல்லி டிப்ஸோடு உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அந்த லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் நான் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு இதை பொரிய விடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து நான் ஒரு முழு போட்டு ஒரு பூண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் தட்டி வச்சுருக்கேன். தட்டின பூண்டை நம்ம முழு பூண்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல பெரிய தக்காளி, அதனால் ரெண்டு போட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கோங்க. இன்னொன்று, குழம்பு உங்களுக்கு நல்லா திக்க நிறைய கிரேவி வேணும்னா இன்னொரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 2 பேர் 3 பேர் தான் அப்படின்னா குறைவாக போதும்னா ஒரு வேலைக்குன்னா நீங்கள் 2 தக்காளி போடுமா இருக்கும். தக்காளி நல்லா கரைஞ்ச உடனே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதை நான் நல்லா மசிய வச்சுருக்கேன். இது மசிஞ்சதும் நான் வந்து ஹோம்மேட் மசாலா மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டாச்சு. மசாலா போட்டு மசாலாவோட ஸ்மெல்லும் போயாச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களோட தண்ணி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, இல்லைனா நான் ஒரு செம்பு தண்ணி விடுறேன். எனக்கு இது போதுமாக இருக்கும், எனக்கு திக்காக தான் வேணும். தண்ணி ஊற்றியாச்சு, இதை நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததும் நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம புளி சேர்க்க வேண்டாம். தக்காளி புளிப்பு இல்லைன்னா தக்காளி இது புளி சேர்க்கணும். நான் சின்ன சைஸில் தான் எடுத்து வச்சுருக்கேன், நான் இதில் புளி சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், புளி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் ஊற்றி கொதிச்சிருச்சு. தேங்காய் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சிடும். நல்லா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. இப்போ இது மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம தூவிடலாம். தூவிட்டு இது சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இது தோசைக்கும் வச்சு நல்லா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாவ், நம்மளோட சூப்பரான யம்மியான வெண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. இது நம்ம ஒயிட் ரைஸுக்கும் தோசைக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே வெண்டைக்காவை நீங்கள் நல்லா வதக்கிட்டு இதில் போட்டிங்களா, இந்த வழவழப்பு தன்மையே இருக்காது. இன்னொன்று, நம்ம தேங்காய் ஊற்றிட்டு கடைசியாக நம்ம வெண்டைக்காய் போட்டு கொதிக்க வச்சு இறக்கிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது 2 நாளைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெடாது. அது மாதிரி 2 நாளுக்கு வச்சு சாப்பிட்டா கூட இது வந்து அந்த வழவழப்பு தன்மை இதில் தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.